அனைவருக்கும் வணக்கம். நாம் திருமூலநாயனார் அருளி செய்த திருமந்தர பாடல்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைய பதிவிற்கான பாடல்களை பார்க்கலாம். மானின்கண் வானாகி வாயு வளர்ந்திடும், காணின்கண் நீரும் கலந்து கடினமாய், தேனின்கண் ஐந்தும் செறிந்து ஐந்து பூதமாய், பூவின்கண் நின்று பொருந்தும் புவனமே. பூ என்று இங்கே சொல்லப்படுவது பூமியை, இந்த அண்டத்தை. இந்த பூமி என்று சொல்லும்போது பஞ்சபூதங்களின் சேர்க்கையால் தான் இது உருவாகியிருக்கிறது. இந்த பூமியே பஞ்சபூதங்களின் தொகுப்பினால் உருவாகியது. அது மாத்திரமல்லாது இந்த பூமியிலே உருவாகி இருக்கக்கூடிய சகல உயிர்களும் இந்த பஞ்சபூதங்களின் சேர்க்கையினால் தான் உருவாகி இருக்கின்றன. வானாகி, ஆகாயம் என்று சொல்லக்கூடிய தத்துவமாகி, அந்த தத்துவத்திலிருந்து வாயு, நெருப்பு, நீர் இப்படியாகிய மற்ற பூதங்கள் எல்லாம் உருவாகி ஒன்றோடு ஒன்று கலந்து இந்த ஐந்தும் செறிவோடு சேர்ந்திருந்து சரியான விகிதாச்சாரத்திலே அமைக்கப்பட்டு இவையெல்லாம் ஒன்றாக இணைந்து இந்த புவனமாக, இந்த உலகமாக மாறியிருக்கிறது. உலகம் என்று சொல்லப்படுவது கல், மண், பாறை ஆகியவை மாத்திரமல்ல, இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய சகல உயிர்களும் சகல சிருஷ்டிகளும் இந்த பஞ்சபூதத்தின் தொகுப்பினால் ஆனவை என்பதையே இங்கே திருமூலநாயனார் சொல்லுகிறார். பார்க்குமிடம் தெரியக்கூடிய சகல காட்சிகளுமே பஞ்சபூதத்தின் தொகுப்பினால் ஆனது. அந்த பஞ்சபூதங்கள் என்பவை ந, ம, சி, வ, ய என்ற ஐந்து எழுத்துக்களோடு இணங்கி இருக்கின்றன. இந்த ஐந்து எழுத்துக்களையும் தான் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்பதாக சித்தர் பெருமக்கள் குறிக்கிறார்கள். நமசிவய என்கிற இந்த மந்திரமே சகலத்தையும் சிருஷ்டித்தது என்பது பொருளாகிறது. நமசிவய என்று சொல்லப்பட்டது எழுத்துக்களால் கோர்க்கப்பட்ட வார்த்தை அல்ல, மந்திரம் அல்ல, இது பஞ்சபூதங்களை குறிக்கக்கூடிய குறியீடுகளாகிறது. இந்த உண்மை தத்துவத்தைத்தான் சித்தர் பெருமக்கள் பாடல்கள் வாயிலாக சொல்லி வருகிறார்கள். திருமந்திர பாடலும் இதைத்தான் இங்கே நமக்கு சுட்டிக்காட்டுகிறது. புவனம் படைப்பான் ஒருவன் ஒருத்தி, புவனம் படைப்பார்க்கு புத்திரர் ஐவர், புவனம் படைப்பானும் பூமிசையானாய், புவனம் படைப்பான் அப்புண்ணியன் தானே. இந்த புவனத்தை படைத்தவன் புண்ணியன். இந்த புவனத்தை படைத்தவன் ஐந்து பிள்ளைகளை கொண்டு இந்த புவனத்தை படைத்திருக்கிறான். புவனத்தை படைத்திருக்கக்கூடியவன் பராபரம் அல்லது பராவரை என்று வைத்து கொண்டால் இந்த பராபரத்திற்கு ஐந்து பிள்ளைகள் இருக்கின்றன. இந்த ஐந்து பிள்ளைகளுக்கும் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்று அழைக்கப்பட்ட ஐந்து பெயர்கள் இருக்கின்றன. பராபரம் இந்த ஐந்தை கொண்டுதான் இந்த உலகத்தை சிருஷ்டிக்கிறது. அது ஒருவன் என்று வேண்டுமானால் சொல்லிக்கொள்ளுங்கள், அல்லது ஒருத்தி என்று வேண்டுமானாலும் சொல்லிக்கொள்ளுங்கள். ஒருவன் என்றாலும் ஒருத்தி என்றாலும் எல்லாமே பராபரம் பராபரையை குறிக்கக்கூடிய சொற்கள் தான். பராபரம் பராபரை என்று சொல்லக்கூடிய இந்த இரண்டு சக்திகளும் சேர்ந்து ஐந்து பூதங்கள் மூலமாக சகல உயிர்களையும் சகல உலகங்களையும் படைத்திருக்கிறது. அப்படி படைத்திருக்கக்கூடிய அந்த புண்ணியன், அந்த புண்ணிய புருஷனுக்கு பராபரம் என்று பெயர். இந்த புவனத்தை படைத்தவன், இந்த பூமி முதலாகிய சகல உயிர்களையும் சகல அண்டங்களையும் படைத்தவன் பராபரமே. அந்த பராபரம் என்பதே பராபரம் பராபரை என்கிற இரண்டு தத்துவங்களாக இருந்து ஐந்து பூதங்கள் வாயிலாக சகல அண்டங்களையும் புவனங்களையும் படைக்கிறது என்பதை இந்த திருமந்திர பாடல் நமக்கு சொல்லுகிறது. புண்ணியன் நந்தி பொருந்தி உலகெங்கும், தன்னிய மானை வளர்த்திடும் சத்தியும், கண் இயல்பாக கலவி முழுதுமாய், மண் இயல்பாக மலர்ந்து எழு பூவிலே. பூ என்று சொல்லப்பட்டது இந்த பூமியை, இந்த பூமண்டலத்தை. இந்த பூமண்டலத்திலே பொருந்தி இருக்கக்கூடிய சகல உயிர்களும் சகல பிறப்புகளும் எல்லாமே பராபரத்தின் தத்துவத்தால் தான் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. நந்தி பொருந்தி உலகெங்கும் தன்னிய மானை வளர்த்திடும் என்று கூறுகிறார். நந்தி என்று சொல்லப்படுவது சிவபெருமானையும் குறிக்கிறது, சுழுமுனை வாசலையும் குறிக்கிறது. இந்த சுழுமுனை வாசல் வழியாக சிவமாகிய சிரத்தின் உள்ளே இருக்கக்கூடிய ஜீவனிலிருந்து இறங்கி வந்த சக்தி என்பதே சகலத்தையும் சிருஷ்டிக்கிறது. அந்த ஜீவசக்தியாகிய வாயுதான் மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்கிற நான்காகி இந்த உலகத்தை சிருஷ்டிக்கிறது. இந்த உலகத்தோடு நம்மை இணைக்கிறது, இந்த உலகத்தில் இயங்கச் செய்கிறது. மீண்டும் இந்த உலகத்தை விட்டு பிரித்து ஆன்மா என்கிற நிலையிலே சிரசை விட்டு வெளியேற்றுகிறது. சகலத்தையும் செய்து கொண்டிருப்பது சிரத்தின் உள்ளே இருக்கக்கூடிய சிவமே என்கிற கருத்துக்களைத்தான் இந்த பாடல்கள் நமக்கு சொல்லுகின்றன. கலவி முழுதுமாய் மண் இயல்பாக மலர்ந்து எழு பூவிலே என்றே குறிப்பிடுகிறார். கலவி என்பது ஏற்பட வேண்டும். கலவி ஏற்படாமல் சிருஷ்டி இல்லை. ஆண் பெண் சேர்க்கையினால் ஏற்படக்கூடியது சிருஷ்டி என்று அறிந்திருக்கிறோம். ஆனால் ஆண் பெண் சேர்க்கை மாத்திரமே ஒரு சிருஷ்டியை, ஒரு புதிய பிறவியை உருவாக்குவதற்கு போதுமானதாக இருக்குமா என்றால் இல்லை. அப்படி பார்த்தால் திருமணம் முடிந்து சதாசர்வ காலமும் கலவியிலே ஈடுபட்டிருக்கக்கூடிய ஆண் பெண்கள் குழந்தைகளை பெற்றிருக்க வேண்டும்.
ஆனால் எப்போதோ ஒரு சமயத்திலே மாத்திரம் குழந்தை என்பது உருவாகிறது. மற்ற வேளைகளிலே மருத்துவமனைகளுக்கு அலைந்து திரிந்தாலும் கூட குழந்தை பாக்கியத்தை பெறுவது என்பது துர்லபமாகவே பலருக்கும் இன்று இருக்கிறது. இதன் பொருள் என்ன? வெறும் ஆண் பெண் சேர்க்கை மாத்திரம் ஒரு சிருஷ்டியை உண்டாக்கி விடாது என்பதே இதன் பொருளாகிறது. ஆண் பெண் சேர்க்கை மாத்திரம் ஒரு சிருஷ்டியை உண்டாக்குவதில்லை, ஆண் பெண் சேர்க்கையை காரணமாக கொண்டு பராபரம் சிருஷ்டியை உருவாக்குகிறது. இதுதான் உண்மையான கருத்தாகிறது. இயல்பாக கலவி என்பது முழுதுமாய் ஏற்பட்ட போது அங்கே பராபரம்தான் இருந்து பஞ்சபூதங்களை தொகுத்து கொடுத்து ஒரு உயிரை உடலை சிருஷ்டி செய்து கொடுக்கிறதே அல்லாது ஆணும் பெண்ணும் சேர்ந்ததனால் மாத்திரம் ஒரு சிருஷ்டி என்பது ஏற்பட்டு விடாது என்பதைத்தான் இந்த திருமந்திர பாடல் நமக்கு சொல்லித் தருகிறது. நீரகத்து இன்பம் பிறக்கும், நெருப்பிடை காயத்திற் சோதி பிறக்கும், அக்காற்றிடை ஓர் உடை நல்லுயிர் பாதம் ஒளி சக்தி, நீரிடை மண்ணின் நிலை பிறப்பானே. பஞ்சபூதங்கள் ஒன்றிலிருந்து ஒன்று உருவாகி சிருஷ்டியை உருவாக்குகின்றன. நீரகத்தில் இன்பம் பிறக்கும், நீரிலிருந்துதான் இன்பமாகிய ஆன்மா பிறக்கிறது. அதன் பிறகு நெருப்பினிடத்திலே இந்த உடல் என்பது தோன்றுகிறது. அதிலிருந்து சோதி என்பது பிறக்கிறது அல்லவா, அந்த ஜோதியே காற்றை கொண்டு சிருஷ்டிக்கிறது. ஒரு உயிர் என்பது உருவாகுவதற்கு நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்று அழைக்கப்பட்ட சகலமும் தேவையாகிறது. முதலிலே இந்த உலகம் முழுவதும் நீரினால் மூடப்பட்டிருந்தது. அதன் பிறகு நீரிலிருந்து மெல்ல மெல்ல நிலம் என்பது வெளிப்பட்டது. நிலத்திலிருந்து வித்துக்கள் உருவாகி அதன் காரணமாக புல் பூண்டு புழு பூச்சிகள் ஆகியவை உருவாகி வந்தன. நீரிலிருந்துதான் சகலமும் சிருஷ்டியாகி வந்திருக்கிறது. அந்த நீரை சந்திரன் நீருக்கான கோள் என்பதாகவும் நாம் குறிக்கிறோம். அப்படி பார்க்கும்போது சந்திரகலை என்று சொல்லப்பட்டது மனமாக மாறுகிறது. இந்த சந்திரகலை என்று சொல்லப்பட்ட மனம்தான் இந்த உலகத்தை சிருஷ்டிக்கிறது. ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் சித்த வேதத்திலே சொல்லும் போது மனம் என்பதுதான் இந்த உலகத்தை சிருஷ்டிக்கிறது. அந்த மனத்தினுடைய நான்கு முகங்களிலே அகங்காரம் என்கிற மனம் பிரம்மா என்றாகிறது. அந்த பிரம்மா தான் இந்த உலகத்தை சிருஷ்டித்திருக்கிறது என்று சொல்லி அருளியிருந்தார்கள். சித்த வேதத்தை விளங்கி கொண்டு விட்டால் சகல சித்தர்களுடைய நூல்களையும் விளங்கி கொண்டு விட முடியும் என்பது வெள்ளிடை மலையாகிறது. உண்டு உலகு ஏழும் உமிழ்ந்தான் உடனாகி அண்டத்து அமரர் தலைவனும் ஆதியும் கண்ட சதுமுக காரணன் தன்னோடும் பண்டு இவ்வுலகம் படைக்கும் பொருளே. உண்டு உலகத்தை காட்டியவன் உலகளந்த பெருமான் என்று அழைக்கப்பட்ட மகாவிஷ்ணு என்று புராணங்கள் சொல்கின்றன. கிருஷ்ணாவதாரத்தின் போது மண்ணை அள்ளி கிருஷ்ணன் உண்ட காரணத்தால் அவன் மீது கோபம் கொண்டு அடித்து எங்கே உன் வாயிலே நீ வைத்திருக்கக்கூடிய மண்ணை காட்டு என்று அவனுடைய தாய் அவனை மிரட்டி கேட்டபோது அவன் வாயை திறந்து காட்டிய போது வாய்க்குள்ளே உலகமெல்லாம் தெரிந்ததாக கிருஷ்ண புராணம் சொல்கிறது. இது கிருஷ்ண புராணத்திலே கிருஷ்ணன் நடத்திய லீலை என்பதாக புராணக் கதைகளை நம்பக்கூடியவர்கள் சொல்லி வருகிறார்கள். ஆனால் மனம் என்பது அகங்காரம் என்கிற ஒன்றை கொண்டு இந்த உலகத்தை சிருஷ்டிக்கிறது என்று ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் சித்தவேதத்திலே சொல்லியிருக்கிறார்கள். சித்தவேதத்தை வாசித்து தெரிந்து கொள்வதற்கு முன்னால் ஒருவேளை நானும் கூட இதுபோன்ற கருத்துக்களை நம்பி பகவான் கிருஷ்ணர் அல்லது விஷ்ணுதான் இந்த உலகத்தை காப்பாற்றி கொண்டிருக்கிறார், பிரம்மா சிருஷ்டிக்கிறார், சிவன் அளிக்கிறார், சிவன் அளிக்கும் கடவுள், விஷ்ணு மாத்திரமே காக்கும் கடவுள் என்று நம்பி இருந்திருப்பேன். நம்பியும் இருந்திருந்தேன் என்பதுதான் உண்மையாகிறது. ஆனால் ஞானபிதாவின் சித்தவேதத்தை வாசித்தறிந்தான பிறகே அகங்காரம் என்பது பிரம்மா, அந்த பிரம்மாவின் தந்தையாக இருந்தது மனம் என்கிற விஷ்ணு, இந்த இரண்டும் சேர்ந்துதான் இந்த உலகத்தை சிருஷ்டி செய்திருக்கின்றன என்கிற உண்மையை விளங்கிக் கொண்டேன். இந்த கருத்துக்களை சித்தர் பெருமக்கள் பலருடைய பாடல்களை தொடர்ந்து வாசித்து பார்த்தபோது இந்த தத்துவம் எல்லோராலும் சொல்லப்பட்டிருப்பதை உறுதிப்படுத்தி கொள்ள முடிந்தது. கண்ட சதுமுக காரணம் தன்னோடும் பண்டு இவ்வுலகம் படைக்கும் பொருளே. நான்கு முகங்களை கொண்டிருக்கக்கூடிய பிரம்மா இந்த உலகத்தை சிருஷ்டிக்கிறான். நான்கு முகங்களை கொண்டிருக்கக்கூடிய பிரம்மாவின் நான்கு முகங்கள் மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்று அழைக்கப்பட்ட இந்த நான்கும் தான். இதை சித்தவேதத்தின் வாயிலாக ஞானபிதா சொல்லி இருக்காவிட்டால் நிச்சயம் நான் உணர்ந்திருக்க முடியாது, உணர்ந்ததை உணர்ந்தபடி உங்களிடத்திலே பகிர்ந்திருக்கவும் முடியாது. எப்படி பார்த்தாலும் ஞானத்தந்தையால் அருளி செய்யப்பட்ட சித்தவேதத்தை விளங்கினால் ஒழிய சித்தர்களுடைய நூல்களை விளங்கிக் கொள்வது என்பது துர்லபம் என்கிற கருத்தையே மீண்டும் இங்கே வலியுறுத்தி சொல்லி இன்றைய இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். மீண்டும் மற்றொரு பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.